கன்க்ளூஷன். இதுவரைக்கும் நாம் நிறையா விஷயங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் கழிவு தேக்கம்தான் காரணம், கழிவு நீக்கம்தான் வைத்தியம். அடுத்தது, நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளையும் உடம்பே குணப்படுத்த முடியும், அதுக்கு அஞ்சு பிரச்சனை. இந்த அஞ்சு சிக்கலை சரி பண்ணணும்னா சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசை மாற்றணும்னு பார்த்தோம். அதில் சாப்பாடு எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தோம், தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி இருக்குது, என்னது? மனதை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறனால அது பேசுறதுக்கே 10 மணி நேரம் தேவைப்படுது. அது நாம் இனிமேல் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒருவேளை மனசை பற்றி நான் பேசி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முடிவிற்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னு அதை முதல்லே சொல்லிடுறேன். அதாவது, இனிமேல் முடி முதல் உள்ளங்கால் வரை யாருக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தயவுசெய்து அதுக்கு காரணமெல்லாம் தேடாதீங்க, அதுக்கு பேர் வைக்காதீங்க, புத்தி ரொம்ப குழப்பாதீங்க, இன்டர்நெட்டில் போய் நிறையா படிக்காதீங்க. யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் இனிமேல் எனக்கு வந்த வியாதியை உடம்பே குணப்படுத்த தெரியும், அதுக்கு அந்த அஞ்சு தான் சிக்கல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற இந்த ஆறு விஷயத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு இன்னையிலேருந்து முயற்சி பண்ணுங்க. சாப்பாடை ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க, தண்ணியை ஒழுங்காக குடிங்க, மூச்சு காத்த ஒழுங்காக இழுங்க, தூங்குங்க, உழைப்பு கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி, தும்மல் வந்தால் தும்முங்க, சளி வந்தால் சிந்துங்க, வாந்தி வந்தால் எடுங்க, காய்ச்சல் வந்தால் எந்த ஒரு மருந்தையும் பயன்படுத்தாதீங்க. இப்படி நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இவருங்க, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் நோய்க்கு இவங்க நோய்க்குன்னு பிரிக்கலாம் கூடாது. இதை கேட்ட உடனே எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணணும். பல பேர் என்ன பண்ணுறாங்க, நான் தைராய்டை பற்றி சொல்லும்பொழுது அந்த பார்ட்டை மட்டும் கேட்டுட்டு அந்த எண்ணெய் குளியல் மட்டும் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, நான் ஒன்று சொல்லிட்டாவே அதை கேட்டுட்டிங்கனாவே அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நான் கேட்குறேன், நல்ல விஷயம் சொல்லியாச்சு, இதுக்கு யோசிக்கணும். இது இந்த நோய் அந்த நோய், நோய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அதனால் நான் சொன்ன எல்லாத்தையும், யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் நான் சொன்ன எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணணும், இது எதுவும் பிரிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மருந்து மாத்திரையை தயவு செய்து உடனே நிறுத்திடாதீங்க. நிறுத்தலாம், ஒன்றும் ஆகாதுங்க. நான் ஏன் நிறுத்த வேண்டாம்னு சொல்கிறேன்னா, பல பேர் நிறுத்திடுறீங்க, ஆனால் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதில்ல. டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம், மருந்து நிறுத்துறது முக்கியம் இல்லை. ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, இன்சுலின் போடுறவங்க, ஹீமோதெரபி கொடுக்குறவங்க, டயலிசிஸ் பண்ணுறவங்க, யாராக இருந்தாலும் முதல் மாதம் அதே மருந்து மாத்திரையை பயன்படுத்துங்க. நம்ம டெக்னிக்கை 100% கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் மட்டும் ரெண்டாவது மாதம் முக்காவாசி மாத்திரை சாப்பிடுங்க, மூணாவது மாதம் பாதி மாத்திரை சாப்பிடுங்க, நாலாவது மாதம் கால்வாசி மாத்திரை சாப்பிடுங்க, ஐந்தாவது மாதம் எல்லா மருந்து மாத்திரையும் தலை சுற்றி கொண்டு குப்பையில் போட்டுட்டு வாழ்நாள் முழுவதும் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்கள் புதுசாக உருவாகி ஒரு வருடத்தில் நாம் புத்தம் புதுசாக மாறி எல்லா உறுப்பும் புதுசாக மாறி 360 வயது வரை ஆரோக்கியமாக வாழலாம். எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்னா மட்டும்தான் இனிமேல் டாக்டரை போய் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொல்கிறது எல்லாமே நல்லா கேட்டுக்கங்க, ஒரு முறை கேட்டால் புரியாது, பத்தாது. இங்கே உட்கார்ந்துருக்கிற நிறையா பேர் ஏற்கனவே டிவிடி 5 முறை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, இருந்தாலும் புதுசாக கேட்கும்போது வேறு மாதிரி புரியுது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, நான் 1 லட்சம் ஆங்கிளில், 15 லட்சம் ஆங்கிளில் யோசித்து அதை சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லுவேன். நான் யோசித்த 15 லட்சம் ஆங்கிளும் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஒரு 21 முறை திரும்ப பார்த்தா தான் புரியும். முதல்ல இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டு உள்ளே இறங்காதுங்க. ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு 10% உள்ளே போகும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக வீட்டுக்குள்ளே போய் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ போட்டு கேளுங்க, அது இன்னொரு 10 போகும் குறைஞ்சது. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவை 21 முறை தொடர்ந்து நீங்கள் 6 மாதம், 1 வருஷம், 1 மாதம் கழிச்சு கேட்டுக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, திரும்ப திரும்ப 21 முறை கேட்டீங்கன்னா தான் உண்மையாக பர்ஃபெக்டாக புரியுங்க. செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் 2வது முறை 3வது முறை கேட்கும் பொழுது உங்களுக்கு வேறு மாதிரி புரியலன்னா அப்போ நீங்கள் நிறுத்திடுங்க, கேட்டு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம முதல்ல கேட்டுமே ஏன் புரியலன்னு அப்புறமா யோசிப்பீங்க. ஸோ தொடர்ந்து இதை திரும்ப திரும்ப கேட்கணும். அடுத்து இங்கே பாருங்கள், இது வரைக்கும் உடம்பு பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறேன், இது மட்டும் பத்தாது. மனசை பற்றி நான் பேசினதை முழுசாக கேட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் பேசினேன்,
எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே பொருந்துமே தவிர இது உங்களுக்கு எனக்குன்னு பிரிக்கிறது கிடையாதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், அதை ஞாபகப்படுத்திக்கங்க. இந்த நம்ம டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கும் பொழுது ஒருவேளை தேவைப்பட்டால் அக்குபஞ்சர், நியூரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரி மருந்தில்லாத வைத்தியங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். மருந்து கொடுக்குற வைத்தியமாக போகிறதா இருந்தால் அலோபதியை தவிர வேற எதுக்காக நீங்கள் போய்க்குங்க. அலோபதிக்கு முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க, எமர்ஜென்சிக்கு மட்டும் போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சில பேர் கேட்குறாங்க ஹோமியோபதி போகலாமா, ஆயுர்வேதம் போகலாமா. நான் கேட்குறேன், இப்படியெல்லாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டேன். ஹோமியோபதி மருந்து கொடுக்குற எல்லா டாக்டரும் ஒரே மருந்தை கொடுக்கறது கிடையாது. நீங்கள் ஆயுர்வேதம்னு சொல்கிறீங்க இல்லையா, சென்னையில் இருக்கிற 50 பேர்த்து ஆயுர்வேத மருந்து வேறு வேறு இருக்குது. ஆயுர்வேதங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூல்ஸ் பிரகாரம் இல்லை. நானே சொல்கிறேன், எந்த வைத்தியம் போகிறீங்கன்னு முக்கியம் இல்லை, வைத்தியர் தான் முக்கியங்க. உங்கள் வைத்தியர் ஒழுங்காக இருந்தால் அவர் எதை கொடுத்தாலும் வேலை செய்யும். உங்கள் வைத்தியர் ஒழுங்காக இல்லைன்னா அவர் எது கொடுத்தாலும் வேலை செய்யாது. எப்போவுமே மருந்தை பார்க்காதீங்க, ஆளை பாருங்கள். ஒரு வைத்தியர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் போய் அவர் பார்க்குறீங்க இல்லையா, அந்த அந்த சென்டர் எப்படி இருக்குது, ஃபீஸ் எப்படி வாங்குறாங்க, அந்த ஸ்டாஃப் எப்படி இருக்கிறாங்க, அவர் மூஞ்சி பார்க்கணும், அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டு ஒரு ஃபில்டர் வச்சுக்கணும். இவர் நல்லவரா கெட்டவரா கண்டுபிடிங்க. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய குழந்தைக்கு நோய் வந்தால் எப்படி கொடுப்பாரோ அதே மாதிரி அக்கறையோடு அன்போடு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்மி பணத்தில் நல்லபடியாக கொடுத்தாருனா நல்லவர். உள்ளே போகும்போதே 10,000 கட்டிட்டு வானா போகாது, கட்டிட்டு வெளியே வந்துருங்க, பேசாமல் கட்டாமல் வெளியே வந்துருங்க. புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் செய்கிறத வச்சு அவர் நல்லவராக கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிங்க. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஹோமியோபதிக்கு போகலாம், ஆயுர்வேதம் போகலாம், அக்குபஞ்சர் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். எல்லா சிகிச்சை கொடுக்குறவங்களும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க. இப்படி ஓப்பனாக நியூரோதெரப்பிக்கு போகாதீங்க, ஆயுர்வேதம் போங்கன்னு சொல்ல முடியாது. ஆள் தான் முக்கியம், மருத்துவம் முக்கியம் இல்லை. அதனால் நம்ம டெக்னிக் கூட எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க, சரிங்களா. கண்டிப்பாக டெய்லி ஒரு மணி நேரம் யோகா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு மணி நேரம் மட்டும் யோகா பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையிலிங்க. இவ்வளோதான் ஆக மொத்தம், இதுதான் கன்க்ளூஷன், சரிங்களா.